வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஒரு 150 பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிஃப்டி டவுன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் எப்படி ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் தான் இன்றைக்கி நாஸ்டாக் ஓப்பன் ஆயிருக்கு. பட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி அங்கேருந்து ஒரு ஸ்லைட்லி வந்து ஒரு ரெக்கவர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பட் நம்ம எண்ட் ஆஃப் த டே தான் வந்து பார்க்க முடியும். நாளைக்கு அதோட க்ளோசிங்கை பொறுத்து நம்ம மார்க்கெட்டோட ஒரு டைரெக்ஷனும் அமையும் அப்படின்னு தான் நான் திங்க் பண்ணுறேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு வந்து கரெக்ஷன் அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்கு. ஸோ நிஃப்டியும் நல்ல ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருச்சு. பட் பேங்க் நிஃப்டி அதோட நல்ல கரெக்ஷனை கொடுத்துட்ருக்கு. ஸோ திரும்ப வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. மேபி நாளைக்கும் பார்த்திங்கன்னா இதே அளவுக்கு ஒரு 1% வந்து கீழே இறங்கிச்சின்னா அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு அடுத்த சப்போர்ட்டான ஒரு 43,500 அப்படிங்கிறது கிட்டே போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி எஃப்ஐஎஸ் பெரிய அளவுக்கு வந்து விற்று வச்சுருக்காங்க. எவ்வளோக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 3,000 கோடி அளவுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எஃப்ஐஎஸ் வந்து நெட்டாக வந்து செல் பண்ணியிருக்காங்க. பட் டிஐஎஸ் இன்றைக்கி ஓரளவு சப்போர்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 1,158 கோடிக்கு டிஐஎஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ இது எஃப்ஐஎஸ் தொடர்ச்சியாக 2வது நாளாக பார்த்திங்கன்னா 3,000 கோடி மார்க்கில் வந்து செல் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து நம்ம ஹைலி வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். ஏன்னா இவங்க செல்லிங் அப்படிங்கிறது லாஸ்ட் மந்த்லேயே வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ போன மாதம் வந்து ஃபுல்லாக வந்து விற்று ஒரு 20,000 கோடிக்கிட்ட வந்து விற்றுருந்தாங்க. இந்த மாதம் இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது, ஒரு 9 நாள் இருக்குது, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 17,000 கோடிக்கிட்ட வந்து விற்றுட்டாங்க. ஸோ இதே ஒரு செல்லிங் வந்து தொடர்ந்துச்சுன்னா இந்த மாதமும் ஒரு 20,000 கோடியை தாண்டறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னும் பல பங்குகள் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஒரு நிலைமையில் மார்க்கெட் இப்போ ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்கு. இப்போ நம்ம நண்பர்கள் சில பங்குகள் பற்றி டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பங்குகளில் நம்ம என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிமார்ட் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ டிமார்ட்டை இப்போ நம்ம வாங்கலாமா அப்படின்ட்டு. ஸோ டிமார்ட் அப்படின்னு பார்க்கும்போது எந்த விதத்திலையும் ஒரு என்ட்ரி அப்படிங்கிறது எனக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் தெரியல. அதே மாதிரி இந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. 100 times வந்து ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ட்ரி அப்படிங்கிறது இப்போதைக்கு இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி ஒரு 3,200 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் கிட்ட வந்துச்சுன்னா வேணால் இந்த ஸ்டாக்கை நம்ம அந்த டைமில் சரி ஓகேவா அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணலாம். பட் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கில் கை வைக்கிறது கொஞ்சம் வந்து ரிஸ்க் அப்படின்றத நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் பர்சனலாக. பட் என்ட்ரி எடுக்கிறது வந்து உங்களோட டிசிஷன். நான் வந்து இந்த ஸ்டாக்கை டெஃபினட்டாக வந்து கை வைக்க மாட்டேன். அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா சென்கோ கோல்டு. ஸோ இந்த சென்கோ கோல்டு பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் என்ட்ரி அப்படிங்கிறது காணாமல் போயிடுச்சு. இந்த ஸ்டாக் பற்றி ஒரு நண்பர் கேட்டிருந்தார் பேச சொல்லி. இந்த ஸ்டாக்கில் இப்போதைக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ஸ்டாக் கொடுத்துருச்சு. பட் நானுமே இந்த ஸ்டாக்கை வந்து பெரிய அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணலை, என்ட்ரி அப்படிங்கிறதும் எடுக்கலை. ஸோ நான் மறந்துட்டேன் இந்த ஸ்டாக்கை. ரீசன்ட் டைமில் நம்ம நண்பர்கள் வந்து ஞாபகப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்குன்ட்டு. பட் அவங்க சொல்லும்போதே இந்த ஸ்டாக் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருச்சு. அதனால் இவ்வளோ பெரிய ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது நடந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டாக்கை கை வைக்கிறது கரெக்டாக இருக்காது. எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டாக்கில் நமக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கும். கரெக்டாக அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் போது உள்ளே போனால் மட்டும்தான் நம்மளோட பணம் அப்படிங்கிறது சேஃபாக இருக்கும். அதர்வைஸ் வந்து போன வாய்ப்பு பின்னாடி நம்ம போனோன்னா அது ரொம்பவே வந்து ரிஸ்க்காக முடிகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து ஏஎஸ்எம் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே வந்து சேர்த்திருக்காங்க. இதனால் எதாவது பாதிப்பா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இது வந்து பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் பாதிக்காது. ஏன்னா இது கொஞ்சம் ஒரு ரெப்யூட்டட் கம்பெனி தான், அதனால் எந்த விதத்துலையும் பாதிப்பு வராது. ஏன்னா ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு நடந்தனால ஒரு சர்வைலன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்டாக் மேலே போடப்பட்டிருக்கு. இது நிறைய ஸ்டாக் மேலே இந்த மாதிரி ஓவர் வாலட்டைல் ஓவரான ஒரு வால்யூம் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது நடந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ளே ஒரு ஸ்டாக்கை கொண்டு வந்து ஒரு 90 நாள் கிட்டே வந்து வைப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதனால் இந்த ஸ்டாக்குக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கல்யாண் ஜுவல்லர்ஸில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் ரிசல்ட்ஸ் வந்தப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது, இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டிச்சுனா அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி தாண்டி ஒரு பெரிய ஏற்றத்தை வந்து கொடுத்துருந்தது. இப்போ நிறைய பேர் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸை நம்ம பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் நான் லெவல் சொல்லிடுறேன், பை பண்ணுறது வந்து உங்களோட ஒரு இஷ்டம். இப்போது இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. எங்கே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 210 ரூபா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இந்த 210 கட் பண்ணாத வரைக்கும் இந்த ஸ்டாக் திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பார்த்தாலும் ரொம்ப கம்மி தான். இதை வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம், ஒரு ஷார்ட் டேர்முக்கு வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த சப்போர்ட்டை பேஸ் பண்ணி ஒரு 200 இந்த ரேட் கூட இப்போ இருக்கக்கூடிய ரேட் வந்து 213 ரூபா. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 210 ரூபா பிலோ வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது வந்து பியூராக வந்து உங்களோட ஒரு ஒப்பீனியன் தான். இப்போ மார்க்கெட் வேறு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிட்டு இருக்குது. மேபி இந்த ஸ்விங் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். பட் கல்யாண் ஜுவல்லர்ஸில்
பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது மேலே போகிறதுக்கு. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது, கோயம்புத்தூரில் 500 சேர்ந்த ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா 25 crore லாட்ரி விழுந்திருக்கு. ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு நியூஸ் கூட வந்திருந்தது என்னென்னா, ஒருத்தர் அக்கௌண்ட்டில், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தரோட அக்கௌண்ட்டில் ஒரு 9000 crore வந்து தவறுதலாக வந்து போட்டிருக்காங்க. அவரும் பார்த்திங்கன்னா எடுத்து 21000 வந்து அவர் ஃப்ரெண்டுக்கு அனுப்பியிருக்காரு, நல்ல ஒரு ஹாப்பியாக இருந்திருப்பார். பட் அரை மணி நேரத்தில் அவரோட அக்கௌண்ட்லேருந்து அந்த 9000 crore வந்து காணாமல் போயிருச்சு. திடீர்னு இந்த மாதிரி ஒரு 9000 crore உங்கள் அக்கௌண்ட்டில் வந்திருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்கேஸ் வந்து இது என்னோடய அக்கௌண்ட்டில் வந்துச்சுன்னா என்னோடய கார் லோனு, அதுக்கப்புறம் பர்சனல் லோனு இதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு நிம்மதியாக வந்து இருப்பேன். இன்னும் யார் யாருக்கெல்லாம் பணம் அனுப்பணுமோ எல்லாத்துக்கும் அனுப்பிட்டு ஏதாச்சும் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணணுன்னா டக்குன்னு போய் ஒரு ஆர்டர் ஐஃபோன் ஆர்டர் போட்டுட்டு பேசாமல் உட்காந்துக்குவேன். ஸோ நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி ஒரு 9000 crore கிரெடிட் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் வீட்டில் இதை பற்றி தான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், உனக்குள்ளே தான் என்ன பண்ணுவேன் எனக்குள்ளே தான் என்ன பண்ணுவேன்ட்டு. பட் நம்ம இந்த மாதிரி பேசுகிறதோடு நிறுத்திக்கணும். பட் நமக்கெல்லாம் இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கனவுல கூட கிடைக்காது அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட், இந்த நபருக்கும் பார்த்திங்கன்னா லாட்ரியில் 25 crore விழுந்திருக்கு. டாக்ஸஸ் இது எல்லாமே கழிச்சது போக கைக்கு வரது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12.5 crore பார்த்திங்கன்னா அவங்க கைக்கு வரப்போதாமா, 12.88 crore வந்து வரப்போகுது. ஸோ ரொம்ப ஒரு லக்கியான பர்சனாக இருக்கார். ஏன்னா தொடர்ந்து வந்து லாட்ரி அப்படிங்கிறத எடுத்துகிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விழுந்ததுன்னா அவ்வளோதான் அவங்க லைஃப் அப்படிங்கிறத செட்டில் ஆயிரும். பட் கோடியில் ஒருத்தருக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். மற்ற நபர்கள் எல்லாருமே கடைசி காலம் முடிகிற வரைக்கும் லாட்ரி பின்னாடி போய் போய் நாசமாக போனவங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச என் ரிலேட்டிவ்லேயே நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி லாட்ரி எடுத்து இன்ன வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ வயசு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆயாச்சு, இன்னுமே வந்து லாட்ரி எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இன்னும் வரைக்கும் பெரிய ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிறது ஒழுக மாட்டேங்குது, இன்னுமே ட்ரை பண்ணிருக்காங்க. பட் நம்ம கையில் இருக்கிற அத்தனை பணத்தையும் தொலைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து கோடியில் ஒருத்தருக்கு ஒழுகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி லாட்ரி தான் நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சில பென்னி ஸ்டாக். திடீர்னு பார்த்திங்கன்னா நம்ம வாங்கினது அப்படியே பல மடங்காக பெருகலாம், பல மடங்கு சொல்லவே முடியும், 1000 மடங்கு 10000 மடங்கு கூட மேலே ஏறலாம். ஆனால் அது ஏறணும் நம்மளோட நேரத்துக்கு. ஏறிச்சுன்னா நம்மளும் இந்த மாதிரி லட்டு எடுத்துகிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு சந்தோஷமாக இருக்கலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த எஸ்டேவிஎனோட ஆஃபர் ஃபார் சேல் வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்னால் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகப்பட்டிருக்கு. இன்றைக்கி இந்த ஷேர் ப்ரைஸ் ஒரு 13% வந்து கீழே விழுந்திருக்கு. ஆனால் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து இந்த ஆஃபர் ஃபார் சேலில் பெரிய அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரும் நிறையா ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆஃபர் ஃபார் சேல் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. மேபி இந்த ஷேர் நாளைக்கு வந்து மேலே ஏறுவதற்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இந்த ஷேரில் காமிக்கும் போது இந்த ஷேரோட ப்ரைஸை திரும்ப மேலே ஏற்றுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் எல்லாம் ஆல்ரெடி வந்து விற்று வச்சுட்டு அகைன் வந்து இந்த ஆஃபர் ஃபார் சேல்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. திரும்ப இந்நாளிலிருந்து கூட ஏற்றுறதுக்கு கூட இவங்க ட்ரை பண்ணாலும் பண்ணுவாங்க. பட் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். மேபி நாளைக்கு இந்த ஸ்டாக் ஏறுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் டெய்லி ட்ரேடெல்லாம் பண்ணுவாங்க அவங்க பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாட்ச் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்க்கும்போது JSW, இப்போ JSW கிட்டேருந்து ஒரு என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, கொரியாவை சேர்ந்த எல்ஜி எனர்ஜி சொல்யூஷன் அப்படிங்கிறவங்க கூட ஒரு ஜாயின் பண்ணி ஒரு மேனுஃபேக்சரிங் பேட்டரி மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. பட் இதுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆகலை, JSW தரப்புலேருந்தும் கன்ஃபார்ம் ஆகலை, அதே மாதிரி இந்த எல்ஜி எனர்ஜி சொல்யூஷன் கிட்டேருந்தும் கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ இந்த JSW பிஸ்னஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் புது பிஸ்னஸ்லாம் நிறைய இதில் வந்து என்டர் ஆகிறதுக்கு இவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி JSW பெயிண்ட் இந்த மாதிரி நிறையானா வந்திருக்கு. அதே மாதிரி கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கும் இந்த எம்ஜி மோட்டாரை அக்யூர் பண்ணுறதுக்கு பாதி ஸ்டேக்கை வாங்குறதுக்கும் இவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இந்த ஒரு பேட்டரி இதுக்குள்ளேயும் உள்ளே போகிறது இந்த JSW பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவாக இருக்குது. மேபி உள்ளே போயிட்டாங்கன்னா இந்த குரூப்பு இன்னும் பெரிய ஒரு கன்க்ளோமரேட் குரூப்பாக வந்து மாறும். இப்போவே பெரிய ஒரு குரூப் தான், இதுக்குள்ளே இன்னும் பேட்ரி இந்த கார்ஸு இதெல்லாம் பண்ணும்போது இந்த குரூப்போட வேல்யூ எங்கேயோ போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது நடக்குதா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஷேரான யூபிஎல். யூபிஎலுக்கு ஒரு தரமான அப்டேட் என்ன அப்படின்னா, சிட்டி வந்து இந்த யூபிஎல் ஷேர் வந்து 800 போகும் அப்படின்ட்டு பை பண்ண சொல்லி ஒரு கால் கொடுத்துருக்காங்க. இவங்களோட டிமாண்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் வரப்போகிற குவார்ட்டர்ஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய இன்வென்ட்ரிஸ் எல்லாம் கொஞ்சம் விற்று போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது யூபிஎல்லை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக இருக்கிறனால யூபிஎல் ஷேர் வந்து ஒரு 800 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கோம். இன்கேஸ் 800 அப்படிங்கிறது ஸ்விங் ஆகி தான், நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இன்கேஸ்
கேஸ் போச்சுன்னா ஷார்ட் டேர்மில் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் போகுமான்னு பார்க்கலாம், ஏன்னா மார்க்கெட்டே வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. இந்த டைமில் வந்து இவங்க 800 போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் மார்க்கெட் வீக்காக இருந்தாலும் இந்த ஷேரை நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. கொஞ்சம் அப்படியே ஏற்றம் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்கு. ரீசெண்ட் டைமில் 575 வரைக்கும் கீழே போயிட்டு இப்போது 630 ருபீஸ் கிட்ட 625 ருபீஸ் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம் நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி ரொம்ப நாள் வெயிட் பண்ணியாச்சு, இன்னும் எவ்வளோ நாள் ஆகுதோ பிரச்சனை இல்லை, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் மக்களே.